Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீட்லயே ஹேர் ஸ்பா எப்படி பண்றதா பார்க்க போறோம். இந்த ஹேர் ஸ்பா நம்ம ரெடி பண்றது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இது நமக்கு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. இந்த ஹேர் ஸ்பா மூலமா நமக்கு ஹேர் growth நல்லாவே இருக்கும். சோ இதுக்கு நான் வந்து இப்போ ரெண்டு எக் எடுத்துர்க்கேன், ரெண்டு banana எடுத்துர்க்கேன். banana வந்து இந்த மாதிரி நல்லா பிளாக்கா இருந்தா கூட பரவாயில்ல தோல், பட் உள்ள நல்லா பழுத்து இருக்கணும். ஸோ இது நல்லா பழுத்து இருக்கிறதுனால நான் இந்த பனானா எடுத்திருக்கேன். ஸோ தோல் எப்படி வெளியில் எப்படி இருக்குன்றது பிரச்சனை இல்லை, உள்ள நல்ல பனானாவாக இருந்தால் ஓகே தான். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி இருக்க ரெண்டு எக்கு ரெண்டு பனானாவோட இந்த அளவில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் ஹேர் எவ்வளோ இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கர்ட் எடுத்திருக்கேன். இதில் நான் ஹாஃப் குவாலிட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் ஹேர்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போது ஹேர் ஸ்பா க்ரீம் ரெடி பண்ணலாம் வாங்க. இப்போ நான் இந்த பவுலில் எக் ஒயிட் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். நம்ம ஹேருக்கு அந்த ஷைனிங் கொடுக்க வேண்டியது நம்மளுக்கு அந்த எக் ஒயிட் மட்டுமே போதும். ஸோ எக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ண அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் நான் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா எப்பயும் தினமே லாஸ்ட்டில் நம்ம ஒரு தடவை இதை கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பனானா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் இதில் ஹாஃப் கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். என் ஹேருக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ உங்கள் ஹேர் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. பட் நான் கொடுக்குற இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்ல எஃபெக்ட் இருக்கும். இந்த ஹேர் ஸ்பாக்கு நம்மளுக்கு ஸ்மூத்னஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஹேர் ரீக்ரோத்துக்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை வீட்லேயே நம்ம ட்வைஸ் இல்லை த்ரீஸ் கூட யூஸ் பண்ணலாம். எந்த சைட் எஃபெக்ட்டுமே இல்லை. நம்ம ஈஸி மெத்தடாக வீட்டில் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இதை ஒரு தடவை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு ஹேர் ஸ்பா க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி மெத்தட் தான் நம்மளுக்கு. இப்போ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பதம் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரில் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கோம்ப் வச்சு நல்லா உங்கள் ஹேரை கோம்ப் பண்ணிவிட்டு ரூட் தெரிகிற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு காட்டன் எடுத்துக்கிட்டு இந்த க்ரீமில் டிப் பண்ணி நம்ம ரூட்டில் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம். ஹேரில் வந்து நீங்கள் காட்டனில் தான் அப்ளை பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் கையிலேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 40 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே அதை விட்டுடுங்க. 40 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். இதில் வந்து எக் ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு யாருமே கவலையே பட வேண்டாம். இல்லை எக் ஸ்மெல் வரவே வராது. பிகாஸ் நம்ம பனானாலாம் ஆட் பண்ணியிருக்கும் போது பனானாவோட ஸ்மெல் தான் நம்மளுக்கு இது அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்கு ஸ்மெல்லுக்காக பயப்படவே வேண்டாம். இதனால் நம்மளுக்கு இப்போ டேமேஜ்டு ஹேர் எல்லாமே ரிலீஃப் ஆகும். நம்மளுக்கு நல்ல ஹேர் ஸ்மூத்னிங் கிடைக்கும். நீங்கள் இதை வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரீஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்லரில் கஸ்டமருக்கு ஹேர் ஸ்பா பண்ணும்போது சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா 20 டேஸ் ஒன்ஸ் ஹேர் ஸ்பா பண்ணுங்க அப்படின்னு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் அது வந்து ஒரு கெமிக்கல்னால யூஸ் பண்ணுறதா நம்மளுக்கு அது அடிக்கடிக்கு யூஸ் பண்ணும்போது ஹேர் டேமேஜ் ஆகிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த க்ரீம் பொறுத்த வரைக்குமே நமக்கு அதில் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இதை நீங்கள் வீக்லி 3 இல்லை 2 கூட யூஸ் பண்ணலாம். இதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ரெகுலராக ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் பயப்படாமல் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி.